Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வந்து உங்களுக்காக வந்து 5 டிஃபரண்டான இன்வென்ஷன் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, QuenchSea. இது வந்து ஒரு குட்டியான வாட்டர் ஃபில்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து சீ வாட்டரை வந்து, அதாவது கடல் தண்ணியை வந்து உங்களால் வந்து ஃப்ரெஷ் வாட்டரை வந்து மாற்ற முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே கிரியேட்டிவாக சிம்பிளாக வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வேர்ல்டுலேயே இதுதான் லோ காஸ்ட் அண்ட் போர்ட்டபுள் சீ வாட்டர் ஃபில்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலியமாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து பவர் கொடுத்து உங்களால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்மளுக்கு வந்து சீ வாட்டரை குடிக்கிற தண்ணி மாதிரி மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் வந்து நம்மளோட சர்வேலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சென்டரில் வந்து ஒரு கியர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாக பவர் கொடுக்க முடியும். ஸோ உள்ள வந்து ஃபில்ட்ரேஷன் லேயர்லாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களால் வந்து 1 hour 4 liter வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 kg. நம்பர் 2, பாப்புலேலி. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கிட்டார். ஸோ இதை வச்சு உங்களால் வந்து டீச்சரே இல்லாமல் பர்சனலாக மியூசிக் வந்து கற்றுக்க முடியும். நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட்டான வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட்டான வழியில் வந்து மியூசிக் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கிட்டார் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு உங்களால் வந்து கிட்டார் கம்பி மேலே நின்றுன்னு சொல்லிட்டு மியூசிக்லாம் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். இதை வந்து நீங்கள் ஃபோன் கூட இல்லைனா வந்து டேப்லெட் கூட வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து 15 minutes வந்து உங்களால் வந்து லேர்ன் பண்ண முடியும். இன்பில்ட்டாக இதிலே வந்து 56 எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்இடி லைட்ஸ்லாம் உங்களை வந்து கைட் பண்ணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபிங்கர் வச்சு லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு உங்களால் டேப்ல வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக மியூசிக் லவருக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான கிட்டார். நம்பர் 3, UpCore. இது ஒரு மசில் பெல்ட். இந்த பெல்ட் வந்து உங்களோட ஷோல்டரில் வந்து மாற்றுறது மூலிமா பேக் மசில்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து முதுகு தண்டில் பேக் பெயின் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ இந்த பெல்ட் வந்து நீங்கள் மாற்றுறது மூலிமா அது ஈஸியாக வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பர் டேக்கு வந்து நீங்கள் 23 minutes வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக இதால் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தலையை வந்து ரொம்பவே முன்னாடி தள்ளி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கூன் விழுந்த முதுகு வந்து சீக்கிரமே வந்துடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த பெல்ட்டை வந்து ஜஸ்ட் 1 day கொஞ்ச நேரம் வந்து வியர் பண்ணிட்டா போதும், உங்களால் ஈஸியாக வந்து அதை சரி பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ஏஜ் பீப்புள்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, கூலிங் கேப். இது வந்து ஒரு ஜெல் பேக். இதை வச்சு உங்களால் வந்து உங்களோட ஹெட்டை வந்து கூல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த ஜெல் பேக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வெளியில் வந்து விளாண்டுருப்போம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஜிம்முக்கு போவோம், இல்லைனா வந்து ஊர் ஃபுல்லாக வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளோட ஹெட்டு வந்து ரொம்பவே ஹீட் ஆயிரும், ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். வீட்டில் போய் எப்படா சில் பண்ணுவோம், குளிப்போம்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் வந்து கோவப்படவே தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு ஜெல் பேக் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களோட கேப்குள்ளே வந்து வச்சுட்டு உங்களோட ஹெட்டை வந்து கூல் பண்ண முடியும். எந்த விதமான நார்மல் கேப்குள்ளேயே வந்து இந்த ஜெல் பேக் வந்து வைக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் கேப்குள்ளே இல்லை வந்து ஹெல்மெட் குள்ளே வச்சிட்டிங்கன்னா 6 hours வரைக்கும் உங்களோட ஹெட்டை வந்து இதால் வந்து கூலாக வச்சுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஜெல் பேக் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே குட்டியாக இருக்கனால உங்களால் ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும். எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்களோட கேப்குள்ளே வச்சு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 5, பாங்கியா. இது வந்து ஒரு பேம்போ டவல். மூங்கில் மரத்தை வந்து யூஸ் பண்ணி இந்த டவலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து அவுடோர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இல்லைனா வந்து ட்ரெக்கிங்லாம் வந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு டவலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். பாக்கெட் சைஸில் தான் வந்து இந்த டவலே இருக்கும். மற்ற கிளாத்தோட டவலை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த பேம்போ டவல் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை ஆகும். அண்ட் வாட்டரையும் இதால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக காம்பாக்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டவல் வந்து பேம்போ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கனால ஈஸியாக இதால் வந்து மக்க முடியும். ஸோ எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தூக்கி போட்டுக்கலாம். இந்த கம்பெனி வந்து இன்னொரு சமையான விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹில்ஸ் ஏரியால, ரிவர்ல அண்ட் பீச் சைட்ல இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்பவே பிளாஸ்டிக் நிறைய இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து நீங்க 1 kg அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டவல் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃபைனலாக நம்ம வீடியோ டெண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த இன்வென்ஷன்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.